ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஓவரில் 6 சிக்ஸ் அடித்தேன். அதாவது ஒரு ஓவருக்கு 6 பால் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த 6 பாலையுமே சிக்ஸாக அடித்து கிரிக்கெட்டையே கலக்குன யுவராஜ் சிங் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டிசம்பர் 12 1981 சண்டிகரில் யோகிராஜ் சிங், சப்னம் சிங் அப்படின்ற தம்பதியினருக்கு யுவராஜ் சிங் பிறந்தார். நம்ம யுவராஜ் சிங்கோட அப்பா யோகிராஜ் சிங்கு இந்திய டீமில் பவுலராக இருந்தார். அவரும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான். கிரிக்கெட்டில் லெஜெண்டாக இருந்த நம்ம கப்பல் தேவ் படித்த டிஏவி ஸ்கூலில் தான் யுவராஜ் சிங்கும் படித்தார். யுவராஜ் சிங் சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க அப்பாவும் அம்மாவும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால மேக்சிமம் யுவராஜ் சிங் அவங்க அம்மா கூட தான் இருந்தார். எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் யுவராஜ் சிங் அவங்க அப்பா கிரிக்கெட் விளையாடுறத போய் உட்காந்து பார்ப்பாரு. அன்னையிலேருந்து யுவராஜ் சிங்குக்கு கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்ற ஆசை வந்துச்சு. நம்ம யுவராஜ் சிங் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கேட்டிங்கில் கலந்துக்கிட்டு அண்டர் 14 ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வின் பண்ணார். அந்த அவார்டை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவர் அப்பாவை பார்க்க போனார். அவர் அப்பா கிட்ட போய், அப்பா நான் சாம்பியன்ஷிப் அவார்டு வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கொடுத்தாரு. ஆனால் அவரோட அப்பா அந்த அவார்டை தூக்கி வெளியே எறிஞ்சிட்டாரு. உனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்சன் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா போய் கிரிக்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணு, தேவையில்லாமல் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு திட்டினாரு. அந்த டைமில் நம்ம யுவராஜ் சிங்குக்கு மனசு வருத்தமாக இருந்தால் கூட, நம்ம அப்பா கிரிக்கெட் பிளேயராக இருக்கிறதால தான் நாம் இந்த லெவலில் இருக்கோம், அதனால நாமளும் கிரிக்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம யுவராஜ் சிங் முடிவெடுத்தாரு. நம்ம யுவராஜ் சிங்கோட அப்பா யோகிராஜ் சிங் நம்ம யுவராஜ் சிங்கை ஹெல்ப் வென் சர்க்கார் கிரிக்கெட் அகாடமியில் சேர்த்து விட்டாரு. அந்த டைமில் நம்ம யுவராஜ் சிங்கோட கோச்சாக இருந்தவர் 2001 கொக்கோகோலா கப் மேட்ச்ல இலங்கைக்கு எதிரான தொடரில் கலந்துக்கிட்டு 8 விக்கெட் எடுத்தாரு. நம்ம யுவராஜ் சிங் ஆல்ரவுண்டர் பிளேயராகவும் திகழ்ந்தாரு. 2003 ஐசிஐசி கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் விளையாண்டாரு. 2003 நம்ம யுவராஜ் சிங்கோட டெஸ்ட் டெபியூட் ஸ்டார்ட் ஆச்சு, அதுவும் டெஸ்ட் மேட்ச்ல நியூசிலாந்து டீமுக்கு எதிராக. அந்த டைம்ல T20 நம்ம யுவராஜ் சிங் செலக்ட் ஆகல. நம்ம யுவராஜ் சிங்குக்கு திறமை இருந்தோ அந்த டைம்ல இந்தியன் டீம்ல செலக்ட் ஆக முடியல. அதுல இருந்து ஒரு 3 டெஸ்ட் மேட்ச் மட்டுமே விளையாடிட்டு இருந்தாரு நம்ம யுவராஜ் சிங். 2007 T20 அவரோட டெபியூட் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மேட்ச்ல அவர் சூப்பரா விளையாண்டாரு. அப்ப கேப்டனா தோனியும் வைஸ் கேப்டனா நம்ம யுவராஜ் சிங்கும் இருந்தாங்க. 2007 ஐசிஐசி வேர்ல்டு 2020 வைஸ் கேப்டனாக களமிறங்கின நம்ம யுவராஜ் சிங் 6 பால்ல 6 சிக்ஸ் அடிச்சு ரெக்கார்ட் படைச்சாரு. அதாவது ஒரே ஓவரில் 6 சிக்ஸ் அடிச்ச ஒரே பிளேயர்னா நம்ம யுவராஜ் சிங்கை தான் சொல்லுவோம். அவரோட ரெக்கார்டை இது வரைக்கும் யாராலையுமே பீட் பண்ண முடியலை. 2011 ஐசிஐசி கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்துச்சு. அந்த வேர்ல்டு கப் நடக்கிறதுக்கு 1 முன்னாடி நம்ம யுவராஜ் சிங் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருந்தாரு. அப்படி அவர் பிராக்டிஸ் எடுக்கும்போது அவருக்கு அளவுக்கு அதிகமாக மூச்சு வாங்குச்சு. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே கிரிக்கெட்டில் சிக்ஸ் அடித்து கலக்கிற நம்ம யுவராஜ் சிங்கால் அந்த பிராக்டிஸில் சரியாக சிக்ஸ் அடிக்க முடியலை. அது காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டரை போய் மீட் பண்ணாரு நம்ம யுவராஜ் சிங். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது இது ஒரு சீரியஸான ப்ராப்ளமாக இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக ஒரு பாடி செக்கப் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம டாக்டர் சொன்னார். ஆனால் யுவராஜ் சிங், இல்லை நான் வேர்ல்டு கப் முடிச்சுட்டு தான் எந்த செக்கப்னாலும் பண்ணுவேன், இப்போதைக்கு என்னால் எந்த செக்கப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுல்லாக கிரிக்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தார். 2011 நடந்த ஐசிஐசி கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் கலந்துக்கிட்டு மேன் ஆஃப் தி செஞ்சுரி அவார்டை வின் பண்ணார். செம்மையாக விளையாண்டார் நம்ம யுவராஜ் சிங். வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் ஃபுல் பாடி செக்அப் பண்ணாரு நம்ம யுவராஜ் சிங். அந்த டைமில் தான் யுவராஜ் சிங்குக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கேன்சர் இருக்கிறது தெரிய வந்துச்சு. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக யுஎஸ் போயிருந்தாரு நம்ம யுவராஜ் சிங். யுஎஸில் போய் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வந்தவர், நான் இனிமேலும் கிரிக்கெட்டை விளையாடுவேன், கேன்சருக்காக கிரிக்கெட்டை நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிரிக்கெட்டில் இறங்கி கலக்க ஆரம்பித்தாரு. 2014 வேர்ல்டு கப் 2020 மேட்ச்ல கலந்துக்கிட்டு பார்ட்னர்ஷிப் போட்டு நிறைய ரன்களை குவிச்சாரு. 2016 நடந்த T20 ஆஸ்திரேலியா டூர் மேட்ச்ல கலந்துக்கிட்டாரு. 2017 இங்கிலாந்துக்கு எதிரான ஓடிஐ மேட்ச்ல கலந்துக்கிட்டு பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவார்டையும், அதே இயர்ல நடந்த ரஞ்சி டிராஃபிலையும் கலந்துக்கிட்டு மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டையும் வின் பண்ணாரு. கிரிக்கெட்டையே கலக்கிட்டு இருந்த நம்ம யுவராஜ் சிங் 2019 அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணாரு. நம்ம யுவராஜ் சிங்கோட கோல்டன் வேர்ல்டு கப் கெரியரை பற்றி பார்த்தோம்னா,
2000-2007-2011 லெவல் இந்த 3 இயர்ஸ்லேயும் நடந்த வேர்ல்டு கப்பில் கலந்துக்கிட்டு 3 இயர்ஸுமே வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காரு நம்ம யுவராஜ் சிங். நம்ம யுவராஜ் சிங் 2012 அர்ஜுனா அவார்டையும் 2014 பத்மஸ்ரீ அவார்டையும் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து வாங்கியிருக்காரு. 2013 தி டெஸ்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்ற பேரில் யுவராஜ் சிங்கோட ஆட்டோ பயோகிராஃபி புத்தகம் வெளிவந்துச்சு. நம்ம யுவராஜ் சிங் கிரிக்கெட்டில் அவரோட ஹோல் கெரியரை பற்றி பார்த்தோம்னா, டெஸ்ட் மேட்ச்ல 40 மேட்ச் விளையாண்டுருக்காரு, அதில் 1900 ரன் அடிச்சிருக்காரு, 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓடிஐ மேட்ச்ல 304 மேட்ச் விளையாண்டுருக்காரு, 8701 ரன் அடிச்சிருக்காரு, 120 விக்கெட் எடுத்திருக்காரு. T20 58 மேட்ச் விளையாண்டு 1177 ரன் அடிச்சிருக்காரு, 29 விக்கெட் எடுத்திருக்காரு. அது போக நம்ம யுவராஜ் சிங் அவரோட பர்சனல் லைஃப்ல 2011 அவர் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இந்தியாவுக்கு வந்தப்ப யூவி கேன் கேன்சர் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷனை 2012 ஸ்டார்ட் பண்ணார். அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய கேன்சரால் பாதிக்கப்பட்ட நிறையா பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. கிரிக்கெட்டையே ஒரு கலக்கு கலக்குனா யுவராஜ் சிங்கை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி நிறைய சாதனையாளர்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சாதனையாளர்களோட நேமை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்.